ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உயிரும் உறவும். தன் மேலும் பிறர் மேலும் அக்கறை கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் இந்துமதி. இன்னைக்கு நாம பார்க்க போவது குட் ஃபேமிலி டிப்ஸ். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்குங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் செய்வது முற்றிலும் இலவசம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொல்ல போவது ஹாப்பி ஹார்மோன்ஸ். நான் ஏற்கனவே இதற்கு முன்னாடி போட்ட கடைசி வீடியோவில் ஹாப்பி ஹார்மோன்ஸை பற்றியும் ஆண்கள் பெண்களோட இயற்கையால் அமைந்த இயல்பு வேற்றுமைகள் பற்றியும் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் செய்து பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், உங்கள் பிள்ளைகள், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இல்லை ஏதாவது பொருள் அல்லது இடமா? இதில் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த சந்தோஷத்தை உங்களுக்குள் உணர வைப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க. அந்த நாலு பேரை பற்றி தான் நாம் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த நாலு பேர் தான் நம்ம மைண்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த சந்தோஷத்தை உணர வைப்பது. அந்த நாலு பேர் யார், அவங்களோட வேலைகள் என்ன, அவங்களை எப்படி அதிகப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த நாலு பேர் யாருன்னா, செரட்டோனின், டோப்பமைன், ஆக்சிடோசின், என்டார்ஃபின். இவங்களோட வேலைகள் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்குள் சந்தோஷம், அன்பு, பாசம், மனநிறைவு, திருப்தி, நல்ல எண்ணம், நம்பிக்கை, இதையெல்லாம் உணர வைப்பது தான் இவங்களோட வேலை. அதில் ஃபஸ்ட்டு செரட்டோனின். இதை கான்ஃபிடென்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சந்தோஷம், அன்பு, பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கையான உணர்வு, மகிழ்ச்சி, இதையெல்லாம் செரட்டோனின் தான் கொடுக்கும். நம்ம உடம்பில் செரட்டோனின் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தூக்கம் வரும், ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். இன்னும் இந்த செரட்டோனினை மூட் ஸ்டெபிளைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இரண்டாவது டோப்பமைன். இதை ரிவார்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா, மனநிறைவு, திருப்தி, ஒரு இன்ப உணர்வு, இதையெல்லாம் இந்த டோப்பமைன் தான் கொடுக்கும். இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நமக்குள்ளே நினைக்க வைப்பது, கான்சென்ட்ரேஷன், இதையெல்லாம் இந்த டோப்பமைன் தான் கவனிச்சுக்கும், பார்த்துக்கும். ஒருவேளை நம்ம உடம்பில் இந்த டோப்பமைனோட அளவு குறைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுலேயும் நமக்கு ஈடுபாடு இருக்காது, அதாவது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கூட இதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைப்பது, தன்னம்பிக்கை இல்லாமல் போவது, இந்த மாதிரி உணர்வுகளை எல்லாம் கொடுக்கும். அடுத்து மூன்றாவது என்டார்ஃபின். இதை பெயின் கில்லிங் ஹார்மோன் அல்லது ஸ்ட்ரெஸ் ஃபைட்டிங் ஹார்மோன் கூட சொல்லலாம். அதாவது வலி அல்லது மன அழுத்தத்தை எதிர்த்து போராடும் ஒரு இயற்கையான பொருள் அல்லது ஹார்மோன். இந்த ஹார்மோன் எப்போ அதிகமாக சுரக்கும்னு பார்த்தோன்னா, நாம் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி உடற்பயிற்சி சார்ந்த வேலைகளை செய்யும்போது இந்த என்டார்ஃபினோட உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். நமக்கு தன்னம்பிக்கை, விருப்பம், நல்ல எனர்ஜி, நல்ல பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் தருவது தான் இந்த என்டார்ஃபின். ஒருவேளை இதோட அளவு நம்ம உடம்பில் குறைந்தால் நமக்கு கவலை அல்லது மன அழுத்தம், இந்த மாதிரி உணர்வுகளை எல்லாம் இது தரும். அடுத்து நான்காவது ஆக்சிடோசின். இதை பாண்டிங் ஹார்மோன் அல்லது லவ் ஹார்மோன்னு சொல்லலாம். நமக்கு அன்பு, பிணைப்பு, நம்பிக்கை போன்ற உணர்வுகளை எல்லாம் தரது தான் இந்த ஆக்சிடோசின். நமக்கு பிடிச்சவங்களை தொடும்போது ஒரு உணர்வு வரும் இல்லையா, அம்மா வந்து குழந்தையை தூக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே வர அந்த பாசம், ஒரு வகையான சந்தோஷம், திருப்தி, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆக்சிடோசின் தான். அடுத்து இந்த நாலு ஹாப்பி ஹார்மோன்ஸையும் நம்ம உடம்பில் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஏழு டிப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு, தினமும் வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ், யோகா, இப்படி உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். இப்படி செய்யும்போது உடம்பில் என்டார்ஃபினோட உற்பத்தியும் அதிகரிக்கும். இதனால் மைண்டு கிளியராகிறத நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள்.
உங்களுக்கு கவலை, மன அழுத்தம் ஏதாவது இருந்தால் அது குறையிறதையும் உங்களால் உணர முடியும். இரண்டாவது, ஹெல்த்தி டயட், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். முட்டை, மீன், பால், வாழைப்பழம், பீன்ஸ், விட்டமின் பி ரிச் ஃபுட்ஸ், பாதாம், விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. விட்டமின் சி எதில் இருக்கும் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோன்னா, புளிப்பு பழங்கள், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யா, திராட்சை, இதிலெல்லாம் அதிகமாக இருக்கும். உடம்பிற்கு போதுமான அளவு தண்ணியும் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுக்கும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸோட உற்பத்தியும் நிச்சயம் அதிகரிக்கும். மூன்றாவது டிப், லாஃப் மோர். நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போதே செரட்டோனோட உற்பத்தி அதிகமாகும். அதுலேயும் வாய் விட்டு நல்லா சிரிச்சிங்கன்னா இன்னும் செரட்டோனோட உற்பத்தி நல்லாவே இருக்கும். அடுத்து நான்காவது டிப், தினமும் உங்களுக்கு அறிந்திராத புதுமையான விஷயங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இதனால் என்னாகும்னா, ஒரு வித எதையோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தியாகும், உங்களுக்கு டோபமைன் சுரக்கும், அதனால் ஒரு தன்னம்பிக்கை, ஈடுபாடு இதெல்லாம் அதிகரிக்கும். அடுத்து ஐந்தாவது டிப், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். உங்களுக்கு பிடித்த வாசனை நுகரும் பொழுதோ அல்லது உணவை சுவைக்கும் பொழுதோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் உற்பத்தியாகும். இதை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாசனை திடீர்னு வந்தாலோ, இல்லை நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது யாராவது உங்களுக்கு பிடிச்ச உணவை கொண்டு வந்து கொடுத்தாலோ, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சிரிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான். அடுத்து ஆறாவது டிப்ஸ், எக்ஸ்போஷர் டு சன். காலையிலும் மாலையிலும் வெயில் படுற மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை செய்யுங்கள். அப்படி செய்யும்போது செரட்டோனினோட உற்பத்தியும் அதிகமாகும். நீங்கள் அதனால் நம்பிக்கையாகவும் ஒரு வித பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. அடுத்து ஏழாவது டிப், ரிஜாய்ஸ், யுவர் சாய்ஸ். உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை, வேலைகளை செய்யுங்கள். அப்படி பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸோட உற்பத்தியும் அதிகரிக்கும். இப்போ நாம் வீடியோவில் பார்த்த இந்த ஏழு ஈஸியான டிப்ஸையும் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பிற்குள்ளும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் உற்பத்தி அதிகரிப்பதையும் அதற்கான சந்தோஷத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.